அவங்க காவல் நிலையம் போகும்போதோ அல்லது நீதிமன்றங்களுக்கு போகும்போதோ அந்த பெண் சந்திக்கக்கூடிய வலி, இதெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு நம்ம அவங்கள மறந்த பிறகு அன்றாட வாழ்க்கையை அந்த பெண் எப்படி தொடர முடியும்? நான் சீரழிந்து போனவள், ஆனால் காரணம் யார்? ரெண்டாவது, இந்த குற்றங்களுக்கு நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை காரணம் சொல்ல தயாராக இருக்கிறோம். யார் காரணம்னு நம்ம ரொம்ப காரசாரமெல்லாம் பேசுகிறோம், ஆனால் குற்றம் எல்லார் மேலேயும் இருக்கு. நண்பர்கள் என்று நம்பி சென்றேன், நண்பர்கள் என்றும் நள்ளிரவென்றும் பாராமல் வேட்டையாடி வெறி தீர்த்து கொண்டனர் அந்த மிருகங்கள். எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று வாழும் ஏழைகள், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழும் பணக்காரர். ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க போகிறாங்க, அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு நீ முதல்ல துப்பட்டா போடு, அதுக்கு பிறகு துப்பாக்கிக்கு அனுமதி கேளு. சமூகத்தில் எல்லா நிலையில் உள்ளவங்களும் அவங்க பொறுப்புகளை சரியாக செஞ்சாங்கன்னா இப்படிப்பட்ட குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வணக்கம். இன்றைய உலகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் நொடிக்கு நொடி அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது. அந்த மாதிரி நடக்கிற வன்முறைகளை பாதிக்கப்பட்ட பெண்ணின் பார்வையிலிருந்து பார்த்தா எப்படி இருக்கோன்றது தான் இந்த பதிவு. இந்த புதிய கோணத்தை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட இளம் எழுத்தாளர் அருணா இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம் அருணா, சொல்லுங்கள். வணக்கம். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது ரொம்ப சரி. நொடிக்கு நொடி இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சில விஷயங்கள் வெளியே வருது, சில விஷயங்கள் வெளியே வராமல் போயிருது. வெளியே வந்ததை விட வராத கொடுமைகள் கூட நிறையவே இருக்குது. அது ஒன்றுனே நம்ம யோசித்து பார்க்கும்போது அது பல்வேறு கேள்விகளை நமக்கு எழுப்புது. அது என்ன மாதிரியான கேள்விகள், அதை எப்படி நம்ம வேறுபட்ட பார்வையில் பார்க்கலாம்? ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற ஒரு பொள்ளாச்சி இஷ்யூ நடந்துச்சு, எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. யாரை எடுத்தாலுமே அந்த இஷ்யூ பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசும்போது அப்போது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்போவே பாருங்களேன், அது முடிஞ்சிருச்சு, அடுத்து நம்ம எல்லோரும் தேர்தலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது போல் ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போதும் அந்த பெண்களை பற்றி அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்ச நாள் பேசுகிறோம், அதுக்கு பிறகு நம்ம அதை மறந்துடுறோம். இந்த மறந்த பிறகு மறந்த காலகட்டங்களில் அந்த பெண்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இது யாருடைய குற்றம், இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நான் பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, வைரலாக போயிட்டுருக்க எல்லா இடத்துலையும். ஸோ மாறுபட்ட பார்வையில் பார்க்கணுன்னு சொன்னீங்க, அப்படி மாறுபட்ட பார்வையில் பார்க்குறதுனா என்ன மீனிங்கில் சொல்கிறீங்க? சரியான கேள்வி. மாறுபட்ட பார்வை அப்படிங்கும்போது ஒரு சாரார் யார் மேலே தப்புன்னு பார்க்குறாங்க, இன்னொரு சாரார் எதுனால தப்பு நடந்துச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க, இன்னும் ஒரு பிரிவினர் அந்த பெண்களுக்காக பரிதாபப்படுறாங்க, இறக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான பதிவுகள் நம்ம நிறையவே பார்க்குறோம், அது வீடியோஸாக இருக்கட்டும் அல்லது நம்ம நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், நிறையவே பார்க்குறோம். ஆனால் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகு, இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பிறகு, இந்த கொடுமைகளுக்கெல்லாம் பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன மனநிலையில் இருப்பா, அவளுடைய இடத்துலேருந்து அவளுக்கு நடந்த அந்த கொடுமையை அவள் எப்படி பார்க்குறா, அதுதான் ஒரு புதிய பார்வையாக, அதுதான் தேவையான பார்வையாகவும் கூட இருக்க முடியும். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த வன்கொடுமை அப்படிங்கிறதே உடலளவிலும் உள்ளத்தளவிலும் அவளை முற்றிலுமே ஒரு இயலாதவள் ஆக்கிவிடுது. அதன் பிறகு மீடியா வெளிச்சம் படும்போதும் சரி, அவங்க காவல் நிலையம் போகும்போதோ அல்லது நீதிமன்றங்களுக்கு போகும்போது அந்த பெண் சந்திக்கக்கூடிய வலி, இதெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு நம்ம அவங்கள மறந்த பிறகு அன்றாட வாழ்க்கையை அந்த பெண் எப்படி தொடர முடியும், அப்படி தொடர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகும் போது அந்த பெண் ஒருவேளை தனக்கு நடந்த கொடுமையை திரும்பி பார்த்தானா, அவளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன் புதிய பார்வை. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, சம்டைம்ஸ் இதை நம்ம மறந்துடுறோம், இந்த பார்வையில் தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு மேடை பேச்சாளர், எழுத்தாளர், ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது பதிவு செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. இது பொள்ளாச்சியில் நடந்ததுக்காக மட்டும் கிடையாது, எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. எவ்வளவோ கொடுமைகளுக்கு பிறகும் அன்றாட வாழ்க்கையை எதுவுமே நடக்காதது போல் அவங்க கடந்து போக வேண்டியிருக்கு. அந்த பெண்களுடைய இடத்துல நின்று அந்த குறிப்பிட்ட நிகழ்வை திரும்பி பார்க்கும்போது அந்த பார்வை எப்படி இருக்குன்றதை நான் பதிவு செஞ்சுருக்கேன். அதை உங்கள் மூலமாகவும் நம்ம நேயர்களுக்கும் தாராளமாக. தேங்க்யூ. ஸோ இந்த பதிவை நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னா, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண் அந்த நிகழ்வை கடந்து வந்த ஒரு அந்த ஒரு சூழலை திரும்பி பார்க்குறான். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, யார் மேலே குற்றம், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறவுடைய கேள்விகள் எழும்புது. அவளுடைய கேள்விக்கு அவள் பதிலை தேடி போனால் அவளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, இது இந்த பதிவுக்கு நான் கொடுத்துருக்க தலைப்பு,
நான் சீரழிந்து போனவள், ஆனால் காரணம் யார்? அதுதான் என்னுடைய தலைப்பு. கண்டிப்பாக இதை எல்லாருமே கேட்கணும், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எப்போவுமே நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு கட்டத்துக்கு மேலே மறந்து போயிடுறோம். அவளும் நம்மளை போல், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை போல சாதாரண வாழ்வை அதுக்கு பிறகு தொடர முடியுமான்னு நம்ம யோசிக்கிறதில்ல. ரெண்டாவது, இந்த குற்றங்களுக்கு நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை காரணம் சொல்ல தயாராக இருக்கிறோம். யார் காரணம்னு நம்ம ரொம்ப காரசாரமாகலாம் பேசிக்கிறோம், ஆனால் குற்றம் எல்லார் மேலேயும் இருக்குது அப்படிங்கிற ஒரு புதிய பார்வை தான் இது. நான் சீரழிந்து போனவள், ஆனால் காரணம் யார்? கட்டுப்பாடின்றி இருக்க விரும்பினேன், கட்டிலில் கிழிந்த நாராய் இருக்கிறேன். நண்பர்கள் என்று நம்பி சென்றேன், நண்பர்கள் என்றும் நள்ளிரவென்றும் பாராமல் வேட்டையாடி வெறி தீர்த்து கொண்டனர் அந்த மிருகங்கள். சமூக வலைதளங்களின் கவர்ச்சியில் மயங்கினேன், சாக்கடைக்குள் விழுந்த அதிர்ச்சியில் இப்போது அழுகிறேன். ஆளாகக்கூடாத அசிங்கத்திற்கெல்லாம் ஆளாகி கண் கெட்டபின் புதிய பார்வை கொண்டு சுற்றிலும் உற்று பார்க்கிறேன். யார் மீது பிழை? இடம் கொடுத்த என் மீது மட்டுமா, அல்லது இச்சை கொண்டு அலைந்த அந்த மிருகங்கள் மீது மட்டுமா? ஆமாம் என்பதாய்த்தான் அள்ளி வீசுகிறீர்கள் விமர்சனங்களை, இல்லை என்பதாய்த்தான் எனக்கு தோன்றுகிறது. எனது இந்த நிலைக்கு எல்லாரும் தான் காரணம். யார் அந்த எல்லாரும்? மாட்டேன் என அடம்பிடித்து அழுதாலும் கூட அந்த அண்ணாவோட போமா, நம்ம மாமாடா, தாத்தா கூப்பிடுறாங்கல்ல என அதிகம் அறிமுகம் இல்லாத ஆண்களின் தவறான தொடுகைக்கு ஆரம்ப சுழி போடும் குடும்பம், அதிக செல்லம் அதிக கண்டிப்பு என இருவேறு உச்சங்களில் நின்று இது போதும் என பிள்ளைகளின் எல்லைகளை தவறாக தீர்மானித்து அவர்களை எல்லை மீறி தூண்டும் பெற்றோர்கள். உடன் பிறந்தவள் என்றாலும் பெண் என்பதால் கீழானவளே என்ற அணுகுமுறை காட்டும் அண்ணன் தம்பிகள். முள்ளு மேலே சேலை விழுந்தாலும், சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சேதாரம் என்னவோ சேலைக்குத்தான் என முரட்டு பிடிவாதம் பேசிக்கொண்டு பெண்களை இரண்டாம் தரமானவர்களாகவே நடத்தும் பழமைவாதிகள். அதை ஏன் செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் தப்பா என்ன என்று முட்டாள்தனமாக பேசிக்கொண்டு பெண்களை தவறான பாதைகளுக்கு தூண்டிவிடும் புதுமைவாதிகள். எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று வாழும் ஏழைகள், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழும் பணக்காரர்கள். ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தும் தனக்கும் தன் சார்ந்தவர்களுக்கும் மட்டுமே அவற்றை பயன்படுத்தும் சுயநலம் கொண்ட தலைவர்கள். பெண்களை தவறாக, கவர்ச்சியாக, சுயமாக சிந்திக்கும் திறன் அற்றவர்களாக, காட்சி பொருளாக, கவர்ச்சியாக, உணர்ச்சியை தூண்டக்கூடியவர்களாக காட்டும் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய எல்லா எதிர்மறை பதிவுகளையும் கொண்டாடக்கூடிய, பகிரக்கூடிய மூளையும் இதயமும் இல்லாதவர்கள். தவறை தடுப்பதை விட தவறு செய்தவனை காப்பாற்ற துடிக்கும் தரம் கெட்டவர்கள். எத்தனை பெரிய தவறென்றாலும் கண்டம் தாண்டியேனும் தப்பித்து விடலாம் எனும் தைரியத்தை கொடுக்கும் செல்லரித்து போன சட்டத்திட்டங்கள், இவையெல்லாம் சேர்ந்துதான் அவர்களை மிருகங்களாகவும் என்னை பலியாடாகவும் மாற்றிவிட்டது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் உண்மை அதுதான். உங்கள் அனைவரின் சிறு சிறு குற்றங்களும் சேர்ந்துதான் என்னை போன்ற எண்ணற்ற பெண்களின் வாழ்க்கையை அழித்து சவக்குழிக்குள் தள்ளியிருக்கிறது. என் வாழ்க்கை இனி எவ்வளவு தூரம் இப்படியே போகும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் நிலைமை இனியேனும் எந்த குழந்தைக்கும் எந்த பெண்ணுக்கும் வராமல் இருக்க வேண்டும் என்பதால் தான் இதை பதிவு செய்ய விரும்பினேன். ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமையும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த காவல்துறை விசாரிக்க வேண்டிய, சட்டம் தண்டிக்க வேண்டிய குற்றங்கள் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு குற்றம். இனியேனும் சமூகத்தில் உள்ள எல்லாரும் தங்களின் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் என் போன்றவர்களின் கதை தொடராது என்பது நிச்சயமே. தேங்க்யூ. வண்டர்ஃபுல். கன்ஃபார்மாக இதை பார்த்துட்ருக்க பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறத ரொம்ப அழகான தமிழில் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதில் எனக்கு சில க்வெஷ்சன்ஸ் இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா இது வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு, ஒரு என்ன மாதிரி பெண்கள் இருக்கிற பெண்களும் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயம்.
ஸோ இதில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, சமூகத்து மேலே தான் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து பொறுப்பு உணர்ந்து அறியணும். ஸோ நீங்கள் அதை இன்னும் கிளியராக எங்களுக்கு யார் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். அது சரிதான். என்னை பொறுத்த வரையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கிறது ஒரு சமூகத்தின் கூட்டு குற்றம் தான். இப்போது நீங்கள் கேட்டிங்களே யார் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, சரியான கேள்வி, ஆனால் அதுக்கு பதிலும் அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சமூகத்தில் இல்லையா. ஒரு ஒரு பெற்றோரா அல்லது ஒரு உடன் பிறந்தவர்களா, ஒரு ஆசிரியரா, ஒரு மருத்துவரா, ஒரு காவல்துறை அதிகாரியா, ஒரு அரசியல் தலைவரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்கவுங்களுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக செஞ்சாலே இந்த குற்றங்கள் எல்லாம் குறையுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கரெக்டா? ஏன்னா பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுங்கிறதுலே நமக்கு தெளிவில்லை. தெளிவே இருக்காத பட்சத்தில் நம்ம அதை சரியாக செய்ய போகிறதும் இல்லை. அதில் எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. சமூகத்தில் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க நிலைக்கேற்ற அவங்கவுங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டாலே இது போன்ற பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெருமளவு குறைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்ட். வெல் சார், வெல் சார். ஆனால் இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை என்ன போயிட்டுருக்குன்னா, நான் பார்த்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஆண்கள் இப்போ வந்து ஆண்களுக்கு குரல் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு குரல் கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ஒரு சப்போர்ட் அட்லீஸ்ட் இவ்வளோண்டு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆண்களுக்கு குரல் கொடுக்குறாங்க, கேட்டு இந்த மாதிரி பெண்கள் என்ன கரெக்டாக அவங்களும் தான் சோஷியல் மீடியாவில் எங்கள் கூட சேட் பண்ணாங்க, அவங்களும் தான் நாங்கள் கூப்பிட்டோடனே வந்தாங்க, ஸோ அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு ஒரு அது எனக்கு என்னமோ இதை வந்து அப்படியே திசை திருப்புற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்த கேள்வி தான் நானும் இங்கே தொடக்கத்துலேயே சொல்லியிருந்தேன். பெண்கள் சரியாக இருக்கிறாங்களா, இவங்க சரி அவங்க தவறுங்கிறது நம்முடைய வாதம் கிடையாது. அப்படி யாரும் வரையறைகளும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா எங்கே விதின்னு ஒன்று இருக்கோ அங்கே விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. எல்லா பெண்களும் சரியானவங்கன்னு நாம் கண்ண மூடிட்டு சொல்ல முடியாது, எல்லா ஆண்களும் தவறானவங்களும் நம்ம கண்ண மூடிட்டு சொல்ல முடியாது. அதே சமயம் வன்கொடுமைகள் யாருக்கு நடக்குது, ஒருத்தருடைய உடல் பலகீனத்தை பயன்படுத்தி ஒருத்தர் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னா அப்போ அவங்கள பலகீனமானவங்களா மாற்றப்படுற அந்த வேலையில அவங்களுக்கு தான் நம்ம குரல் கொடுக்க முடியும். அவங்க சரியா தவறா, அப்போ ஒருத்தர் ஒரு பெண் அவங்ககிட்ட இறங்கி பழகுறாங்க அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் அவங்ககிட்ட போய் பழகலாம்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த முடிவு அவங்க எங்க இருந்து எடுத்தாங்க, அந்த பண்பாடு அவங்களுக்கு யார் கத்துக்கிறாங்க, அவங்களும் ஒரு குடும்பத்துல இருந்து தானே வந்திருப்பாங்க. அப்போ ஒரு பெண் இறங்கி வரானா, இப்போ நம்ம வீட்டுல இப்போ என்னோட வீட்டுல நான் ஒரு இறங்கி போறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணன் தம்பியோ அல்லது நம்ம அப்பாவோ என்ன சொல்லுவாங்க, தப்புன்னு தானே சொல்றாங்க. அப்போ அவங்க வீட்டு பெண் இறங்கி போனா எந்த அளவுக்கு வேணாலும் போறதை அவங்க அனுமதிப்பாங்களா? ஏன்னா நீங்க சொன்னது சரி, நானும் இப்ப கொஞ்ச நாளா சில பதிவுகள் பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் எங்களுக்கு துப்பாக்கி வச்சுக்க அனுமதி வேணும்னு ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு நீ முதல்ல துப்பாக்கி போகுது துப்பட்டா போடு, அதுக்கு பிறகு துப்பாக்கிக்கு அனுமதி கேளு. இது எவ்வளவு ஒரு மோசமான பதிவு இல்லையா. ஒரு அது வந்து வார்த்தைகளாக சொல்லவே முடியாது. இதையும் ஒருத்தர் பதிவு செய்கிறாரு, அதையும் சரின்னு சொல்ல 1000 பேர் இருக்காங்க. அப்படிங்கும் போது பெண்கள் சார்பாக நம்மளாவது பேசுவோம், பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. சொல்லுவாங்களே யாருமே இல்லாத பட்சத்தில் நமக்கு நாம தான். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறக்கமாவது மிச்சம் இருந்துச்சு, இப்ப அதுவும் கிடையாது. இவங்க சரியில்லை, இவங்க மேலதான் தப்பு. ஒருத்தருடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவங்கள பலகீனம் இன்னும் பலகீனமானவங்களை உள்ளாக்குறது எந்தவித பண்பாடுன்னு எனக்கு தெரியல. கரெக்ட். நீங்க சரியா பதிவு பண்ணிருக்கீங்க. கரெக்டா இந்த மொலசஸ்க்கு வந்து மிருகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து க்ளோஸ் டு அனிமல்ஸ், க்ளோஸ் டு அனிமல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்கள அனிமல்ஸை சொல்ல முடியாது, அதையும் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆள் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். எங்கேருந்து இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது இந்த மாதிரி செய்கிறதுக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாருக்குமே உள்ள கேள்வி தான். நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய வார்த்தைகளை நான் அதை தான் பதிவு செஞ்சுருக்கேன். எங்கேருந்து வருது அப்படின்னா எங்கே இருந்து தான் சொல்ல முடியாது, எல்லா மட்டத்தில் இருந்தோம். முதல்ல நம்ம இதில் பார்த்து மாதிரி முதல்ல பெற்றோர் அவருடைய குடும்ப சூழல் இவ்வளவு. ஏன் தப்பே செஞ்ச பிறகு அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? அப்படி எல்லா சூழலையுமே அவங்களுக்கு தேவையான அல்லது அவங்களை காப்பாற்றக்கூடிய நம்ம எப்படியும் தப்பிச்சிடலாங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கதான் செய்யும். அதனாலதான் நான் சொன்னேன், சமூகத்துல எல்லா நிலையில உள்ளவங்களும் அவங்க பொறுப்புகளை சரியா செஞ்சாங்கன்னா
இப்படிப்பட்ட குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. கரெக்ட். தப்பு செய்கிற அந்த ஆணுக்கு இருக்க தைரியம் பெண்ணுக்கு இல்லை. அவங்க வெளியில் வந்து சொல்ல மாட்டேன்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு, ஒரு பயம் கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறாங்க. எவ்ரி மென், இருக்கிற எல்லா ஆண்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி அந்த பொண்ணை வந்து எப்படி பயமுறுத்தலாம், என்ன சொல்லி பயமுறுத்தினா அவள் வீட்டில் போய் சொல்ல மாட்டா, என்ன சொன்னால் அவள் வெளியில் வந்து கேமரா முன்னாடி இந்த மாதிரி நம்ம தான் பண்ணோம் அப்படின்றத சொல்ல மாட்டான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் அது ஏன் இந்த பொண்ணுங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என்ன தான் இருந்து வந்து ஒரு பப்ளிக்கில் ஓப்பனாக ஃபேஸ் காட்டி இவன் தான் என்னை இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொன்னால் அவனை பிடிச்சி போடுறது, உள்ளே போடுறது ஈஸி இல்லை. நம்ம இப்படி கேமரா வெளிச்சத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசுகிறது எளிது. ஆனால் இந்திய சூழலில் நம்ம தமிழக பின்னணியில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாதாரண பெண்ணுக்கு வெளியே வந்து இவ்வளவு தூரம் அதை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே இன்றைக்கும் கேள்விக்குறி தான். சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. கரெக்ட். இப்போது நம்மளே பார்க்குறோம், ஒரு மீடியாவில் ஒரு செய்தி வருது, 1000 பேர் அதை ஆஹான்னு சொல்லுவாங்க. அந்த ஆஹான் 1000 பேரால் சொல்லப்பட்டதை இன்னொரு 1000 பேர் ஐயோ மோசம்பாங்க. இவ்வளவையே நீங்கள் அந்த பொள்ளாச்சி இஷ்யூ பார்த்துருப்பீங்க. அந்த பெண்ணுடைய கதறில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாராலையும், மனசாட்சி உள்ள யாராலையும் கேட்கவே முடியலை. ஆனால் அந்த கதறலுக்கு கூட மோசமான கமெண்ட் எழுதினவங்கள நம்ம பார்த்தோம். நம்ம கூட ஒரு நாள் அதை பற்றி. கரெக்ட். ஐ திங்க் இது ஒரு இதுவாக வேலையை வச்சுருக்காங்க அவங்க. காலையில் ஏஞ்சோன்னே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணால் பெண்களை பற்றி நான் கேவலமாக கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா கெட்ட வார்த்தையும் பெண்களை இது குறித்து தான் இருக்கே தவிர ஆண்களை குறித்து எந்த கெட்ட வார்த்தையும் கிடையாது. நம்மளே உருவாக்குனாதான் உண்டுன்னு நினைக்கிறல்ல. அப்படி ஒரு சூழலில் அவங்களை நம்ம வெளியே இவ்வளவு கொடூரத்துக்கு உள்ளாக்க பெண்ணை இவ்வளவு தவறாக நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா மற்ற பெண்கள் எப்படி வெளியே வருவாங்க? கரெக்ட். ஆனால் இன்னைக்கு இப்போ நம்ம ரெண்டு பேரும் பெண்கள் இவ்வளோ தைரியமாக இதை பற்றி பேசுகிறோம். ஒருவேளை இது போல் நல்ல ஆரம்பங்கள் இருக்கலாம். இனி வர்ற காலத்தில் பெண்கள் கண்டிப்பாக வெளியே வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு நம்மளும் நம்மளால் ஆனதை இது மாதிரி என்னெல்லாம் இன்னும் நம்மளால் முடியுமோ கண்டிப்பாக செஞ்சோம்னா அவங்களுக்கு, பெண்களுக்கு பெண்கள்கிட்டருந்தே சப்போர்ட் வருது அப்படிங்கும்போது ஒருவேளை இனி வர்ற காலங்களில் வெளியே வர்றதுக்கு யோசிப்பாங்க. கரெக்ட். என்ன தான் மீ டூ மூமெண்ட் வந்து இந்த மாதிரி நடந்தாலும் அது பெருசானதுக்கு காரணம் பிரபலங்கள் வெளில வந்ததும், அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சாதாரண பெண்கள் வெளில வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சொல்கிறதுக்கு இன்னமும் ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது தான், ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இப்போ ப்ராப்ளம் பண்ண ஆளுங்களை வந்து வாழ வைக்குது இன்னும், அதுதான் நான் சொல்லுவேன். கரெக்டாக நான் சொல்கிறது கண்டிப்பாக ரொம்ப சரி. ஆனால் இனி வர்ற காலத்தில் அது மாறும் நம்ம நம்பலாம். ஏன்னா தமிழில் சொல்லுவாங்களே, இருட்டை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல். எங்கோ ஒரு இடத்துல இருந்துட்டு இது தப்பு அது தப்புன்னு சொல்கிறத விட, நான் ஒரு பெண்ணா, ஒரு எழுத்தாளரா, ஒரு பத்திரிகையாளரா, ஒரு மேடை பேச்சாளரா, நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்க பர்சனாக, நம்ம லெவலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொருத்தரும் இறங்கி செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த நிலை மாறும். அதற்கான முயற்சிகளை நம்மளும் தொடர்ந்து செய்யலாம். கரெக்ட். தேங்க்யூ வெரி மச் அருணா. நீங்கள் இப்போது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து இந்த வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்ணணும், பயமே இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் எளிமையாக அவங்களுக்கு சொல்லுங்கள். பெண்கள் பல நேரத்தில் பெண் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய பதவி, இதை பற்றி இது இந்த லெவலில் நம்மளை அடிச்சுக்க முடியாமல் தான் வெறும் பெண்கள்ங்கிற காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளை ஒடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை சமூகமும் சில சமூக விரோதிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு நம்ம பயந்து போகிறோமோ அவ்வளோ நாளைக்கு தான் அவங்களுக்கு வலிமை. நம்ம பயந்து தவறானவங்களை வலிமையானவங்களாக மாற்ற வேணாம். அந்த முட்டாள்தனத்தை எந்த பெண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் இயல்பிலேயே ஞானமானவங்க. நம்ம பயந்து பின்வாங்கிற ஒவ்வொரு நொடியும் அந்த ஒரு அந்த நமக்கு நம்மளை பாதித்த ஒரு ஆளோ அல்லது இன்னொரு பெண்ணை பாதித்த ஒரு ஆளோ நம்ம பின் வாங்க வாங்க இன்னொரு பெண்ணை நோக்கி முன்னோக்கி போகிறான்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருந்தால் துணிஞ்சு வெளியே வருவோம். அப்போ தான் நம்மளை போல் இன்னொரு பெண் பாதிக்கப்பட முன்னாடி நம்ம காப்பாற்றலாம். நமக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பெண்மைக்கே உரிய தாய்மை நம்ம எல்லார்ட்டையும் இருக்கிறதுனால நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எந்த ஒரு சமூக அநீதி, அது பாலியல் ரீதியானது மட்டும் கிடையாது, அது எந்த சமூக அநீதியாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படும் போது அவள் துணிஞ்சு முன்னாடி வந்தால் தான் இன்னொரு பெண் காப்பாற்றப்படுவான். ரொம்ப நன்றி. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.